ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் நம்ம அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஃபைவ் வீடியோவாக நான் கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டன் அலவன்சஸ் ஆர் கிவன் டு காம்பன்சேட் த மெட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா டு அவாய்டு ஸ்ரின்கேஜ் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா டூ அவாய்டு மெட்டல் டிஸ்டார்ஷன் ஆப்ஷன் சி ஈஸிலி ரிமூவ் ஆஃப் மெட்டல் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஆல் த எபோ ஸோ இந்த பேட்டர்ன் அலவன்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ப்ராசஸில் நம்ம மோல்டு கேவிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிற சைஸில் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா அந்த மெட்டீரியலோட டைமண்ட்ஸில் இந்த பேட்டன் வந்து நம்ம ஒரு உட்லையோ இல்லை மெட்டல்லையே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அதில் வந்து நமக்கு வேணுங்கிற டைமென்ஷனோட ஒரு ஒரு ஒன் எம்எம் டூ எம்எம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பேட்டர் அலவென்ஸுங்கிறது இந்த பேட்டன் அலவன்ஸ் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஸ்ட்ரிங்கேஜை கம்மி பண்ணுறதுக்காகவும் டிஸ்டார்ஜனை அவாய்ட் பண்ணுறக்காகவும் மெட்டலை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம கொடுக்குறோம் ஸோ கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் த எபோ அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர் ஸோ இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரேப்பிங் அலவன்ஸ் இஸ் ஆல்சோ கால்டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நம்ம கொடுத்துருக்குற நாலு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரின்கேஜ் அலவன்ஸ் ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா மிஷினிங் அலவன்ஸ் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் அலவன்ஸ் ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா ஷேக் அலவன்ஸ் ஸோ இந்த ரேப்பிங் அலவன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேக் அலவன்ஸ் அப்படிங்கிறத சரியான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி வந்து அதுக்கு சரியான ஆன்சர் ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனதர் நேம் ஆஃப் டிஸ்டார்ஷன் அலவன்சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ டிஸ்டார்ஜன் அலவன்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் ஏ கேம்பர் அலவன்ஸ் ஆப்ஷன் பி ஃபினிஷிங் அலவன்ஸ் ஆப்ஷன் சி டிராஃப்ட் அலவன்ஸ் ஆப்ஷன் டி ஸ்ரின்கேஜ் அலவன்ஸ் ஸோ இந்த அலவன்ஸுக்கு இந்த டிஸ்டார்ஜன் அலவன்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பர் அலவன்ஸ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொலாசஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ மொலாசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பைண்டர் ஆப்ஷன் பி அடிட்டிவ்ஸ் ஆப்ஷன் சி ஸ்பெஷல் அடிட்டிவ்ஸ் ஆப்ஷன் டி பைண்டர்ஸ் அண்டு ஸ்பெஷல் அடிட்டிவ்ஸ் ஸோ இதுக்கு மொலாசஸ் அப்படிங்கிறது நம்ம பைண்டராகவும் யூஸ் பண்ணுவோம் ஸ்பெஷல் அடிட்டிவ்ஸாகவும் யூஸ் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா நம்ம மோல்டிங்ஸ் ஆண்டு ப்ரிப்பரேஷனில் பைண்டராகவும் ஸ்பெஷல் அடிட்டிவ்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஆப்ஷன் டி வந்து அதுக்கு சரியான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேஸ்டிங்ஸ் ஆர் மேட் பை யூசிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா க்ரீன் சாண்ட் மோல்டிங் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ட்ரை சாண்ட் மோல்டிங் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா லோ மோல்டிங் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா கோர் சாண்ட் மோல்டிங் ஸோ இந்த லார்ஜ் கேஸ்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான டைமென்ஷனில் கேஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா எந்த மெத்தடில் எந்த மோல்டிங் மெத்தடில் அதை கேஸ்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா லோ மோல்டிங் அப்படிங்கிறத சரியான ஆன்சர் இந்த லோ மோல்டிங் வந்து லார்ஜ் கேஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து இதில் என்ன பண்ணுவாங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க சிக்ஸ்த்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் வாட்டர் டு த சேண்ட் ஈஸ் கால்டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ மோல்டிங் சேண்ட் ப்ரிப்பரேஷனில் வாட்ரு வந்து ஆட் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா மிக்ஸிங் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா டெம்பரிங் ஆப்ஷன் சி வந்து காம்பேக்டிங் ஆப்ஷன் டி வந்து கண்டிஷனிங் ஸோ இந்த மோல்டிங் ப்ராசஸில் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டெம்பரிங் ஸோ செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் அண்டு மீடியம் கேஸ்டிங்ஸ் ஆர் மேடு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஸ்மால் அண்டு மீடியம் கேஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா எந்த மெத்தடில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேண்ட் மோல்டிங் ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா ட்ரை சாண்ட் மோல்டிங் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மோல்டிங் ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா லோ மோல்டிங் ஸோ இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் கேஸ்டிங்ஸை வந்து எந்த மோல்டிங் ப்ராசஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன்ஸ் அண்ட் மோல்டிங்கில் தான் ப்ராசஸிங் பண்ணுவாங்க ஸோ லார்ஜ் கேஸ்டிங்னா லோ மோல்டிங் ஸ்மால் அண்ட் மீடியம் கேஸ்டிங்னா கிரீன்ஸ் சேண்ட் மோல்டிங் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ளோ ஹோல்ஸ் வில் நாட் அக்கர் இன் கேஸ் ஆஃப் ப்ளோ ஹோல்ஸ் வந்து எந்த ப்ராசஸில் நம்ம மோல்டிங் பண்ணோம்னா நமக்கு அது கிரியேட் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ க்ரீன்ஸ் அண்ட் மோல்டிங் ஆப்ஷன் பி ட்ரைஸ் அண்ட் மோல்டிங் ஆப்ஷன் சி ஃபேஸ் மோல்டிங் ஆப்ஷன் டி லோ மோல்டிங் ஸோ இந்த ப்ளோ ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைஸ் அண்ட் மோல்டிங்கில் தான் நமக்கு கிரியேட் ஆகாது ஸோ ட்ரைஸ் அண்ட் மோல்டிங் அப்படிங்கிறது க்ரீன்ஸ் அண்ட் மோல்டிங் மாதிரியே தான் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஹீட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ப்ளோ ஹோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகாது இப்போ நைன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் யூஸ்டு ஃபார் லோ மோல்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்வீப் பேட்டன் ஆப்ஷன் பி ஸ்கெலேட்டன் பேட்டன் ஆப்ஷன் சி மேட்ச் பிளேட் பேட்டன் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த லோ மோல்டிங் அப்படிங்கிறது லார்ஜ் கேஸ்டிங்ஸை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மெத்தடு ஸோ இது வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கிறதுனால நம்ம சாதாரண பேட்டர்னை வந்து நமக்கு என்ன பண்ண முடியாதுன்னா ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீப் பேட்டன் ஸ்கெலேட்டன் பேட்டன் எல்லாமே வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம் மேட்ச் பிளேட் பேட்டனை நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி ஸோ இதில் ஸ்வீப் பேட்டனும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸ்கெல்லைட்டன் பேட்டனும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம பார்க்க போகிற டென்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெல்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ பெல்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதில் டெம்பிள்லேயெலாம் பார்த்திங்கன்னா பெல்ஸ் வச்சுருப்பாங்களே அது வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும் ஸோ அதனால் இது லார்ஜ் கேஸ்டிங் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கற ஆப்ஷனில் டி பார்த்திங்கன்னா லோ மோல்டிங்னு கொடுத்துருக்காங்க ஸோ லோ மோல்டிங் தான் வந்து லார்ஜ் கேஸ்டிங்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இந்த பெல்ஸ் வந்து எதில் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்கன்னா லோ மோல்டிங்கில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க ஆப்ஷன் டி வந்து அதுக்கு சரியான ஆன்சர் ஸோ இப்போ லெவன்த் கொஸ்டின் ஜோல்ட் மிஷின் ஈஸிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ மோல்டிங் மிஷின் ஆப்ஷன் பி கோர் மேக்கிங் மிஷின் ஆப்ஷன் சி கேஸ்டிங் மிஷின் ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீசஸ் ஜோல்டு மிஷின்னா என்ன அப்படின்னு சொன்னிங்க பார்த்தீங்கன்னா மோல்டிங் மிஷின் ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஸோ இப்போ ஜோல்ட் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம சில நேரங்களில் மோல்டு கேவிட்டி வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் டுவெல்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன் கோர் மேக்கிங் ப்ராசஸ் கேஸிங் இஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ கோர் மேக்கிங் ப்ராசஸில் கேஸ் வந்து எதுக்காக சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த கேஸ் சென்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து கேஸிங் அப்படிங்கிறது ஸோ இப்போது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா மேக்கிங் ஹார்டு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா மேக்கிங் போரோசிட்டி ஆப்ஷன் டி வந்து மேக்கிங் ஹை ரிஃப்ராக்ட்ரினஸ் ஸோ கோர் மேக்கிங் ப்ராசஸில் கேஸிங் எதுக்காக நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோர் வந்து நல்லா ஹார்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஸோ ஆப்ஷன் பி வந்து அதுக்கு சரியான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கன்டைனிங் கார்பன் லெஸ் தென் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கால்டஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ யூடெக்டைட் ஆப்ஷன் பி ஹைப்போ ஆப்ஷன் சி ஹைப்பர் யூடெக்டாய்டு ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா லோ கார்பன் ஸ்டீல் ஸோ இதில் வந்து ஃபேஸ் டயக்ராமில் உங்களுக்கு கார்பன் வந்து பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போயூடெக்டாய்டு அப்படிங்கிறத சரியான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஹேமடைட் ஈஸ் த ஓர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஹேமடைட் அப்படிங்கிறது எந்த தனிமத்தோட தாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அயான் ஆப்ஷன் பி வந்து அலுமினியம் ஆப்ஷன் சி வந்து காப்பர் ஆப்ஷன் டி வந்து மெக்னீசியம் so option A, வந்து அயான் அப்படிங்கிறதான் சரியான answer நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொப் ஆஃப் ஃபர்னாஸ் இஸ் used ஃபார் melting அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுப்ல ஆஃப் வந்து எதை மெல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வந்து மைல்டு ஸ்டீல் ஆப்ஷன் B வந்து அலுமினியம் ஆப்ஷன் சி வந்து கேஸ்டயன் ஆப்ஷன் டி வந்து காப்பர் ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேஸ்டயான் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற Next கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காப்பர் அண்ட் இட்ஸ் அலாய்ஸ் ஆர் மெல்டடு பை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ காப்பரும் அதோட அலாய்ஸும் எந்த ஃபர்னாஸில் மெல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஃபர்னாஸ் ஆப்ஷன் பி வந்து இண்டக்ஷன் ஆப்ஷன் சி வந்து எலக்ட்ரிக் ஆப்ஷன் டி வந்து குப்ல ஃபர்னாஸ் ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் எலக்ட்ரிக் ஃபர்னாஸில் தான் ஹீட் வந்து அதிகமாக ஜெனரேட் ஆகும் ஸோ காப்பர் அப்படிங்கிறது அதிகமான உருகுநிலை கொண்ட ஒரு மெட்டல் ஸோ அதனால் ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபர்னாஸ் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர் ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா thermal efficiency is high in case of அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் ஃபர்னாஸ் ஆப்ஷன் பி பார்த்திங்கனா இண்டக்ஷன் ஃபர்னாஸ் ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா electric ஃபர்னாஸ் ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா குப்ல furnace, ஃபர்னாஸ் அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து thermal efficiency பொறுத்து நம்ம பார்க்கும்போது இன் ஸோ இண்டக்ஷன் ஃபர்னாஸில் தான் நமக்கு thermal efficiency அதிகமாக இருக்கும் ஸோ இந்த இண்டக்ஷன் ஃபர்னாஸில் ரெண்டு மெத்தட் இருக்கும் ஒன்று டேரெக்ட் ஆர்க் மெத்தட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டேரக்ட் ஆர்க் மெத்தட் அப்படிங்கிறது ஸோ நமக்கு வேணுங்கிற அளவு நம்ம தெர்மல் எஃபிஷியன்சியை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதிகம் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இண்டக்ஷன் ஃபர்னாஸ் அப்படிங்கிறது தெர்மல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபர்னாஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அனதர் நேம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் ஈஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் ஏ ப்ரெஷர் டை கேஸ்டிங் ஆப்ஷன் பி செல் மோல்டு கேஸ்டிங் ஆப்ஷன் சி ப்ரிசிஷன் கேஸ்டிங் ஆப்ஷன் டி சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஷன் கேஸ்டிங் அப்படிங்கிறது ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அனதர் நேம் ஆஃப் கிராவிட்டி டை கேஸ்டிங் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் மோல்டு கேஸ்டிங் ஆப்ஷன் பி வந்து சென்ட்ரிவிகல் கேஸ்டிங் ஆப்ஷன் சி வந்து கன்டினியூஸ் கேஸ்டிங் ஆப்ஷன் டி வந்து ப்ரிசிஷன் கேஸ்டிங் இந்த கிராவிட்டி டை கேஸ்டிங்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் மோல்ட் கேஸ்டிங் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்டீல் ரவுண்டு ராட் இஸ் ப்ரொட்யூஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இந்த மைல்டு ஸ்டீல் ரவுண்டு ராட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடி அறுபது அடி அது மாதிரி வந்து ரவுண்ட் ராடு வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களே அந்த ரவுண்ட் ராடு வந்து எந்த மெத்தடில் எந்த கேஸ்டிங் மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பர்மனன்ட் மோல்டு கேஸ்டிங் ஆப்ஷன் option B centrifugal casting option C continuous casting option D precision casting so இந்த மாறி வந்து length வர்ற material செல்லாமை வந்து எந்த casting processல manufacturing பண்ணுவாங்க அப்படினா continuous castingல்லதா manufacturing பண்ணுவாங்க so இந்த கொச்சினைக்கு option C வந்து சரியான answer ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேவிட்டிஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் கேஸ்டிங்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கேஸ்டிங்கோட சர்ஃபேஸில் ஸ்மால் கேவிட்டீஸ் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இது இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹனிகாம்பிங் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் டிஃபெக்ட்டு ஸோ இதில் வந்து ஷிஃப்ட்டு ப்ளோ ஹோல்ஸ் ஸ்லாப் எல்லாமே வந்து டிஃபெக்ட்டு ஸோ ஆப்ஷன் ஏ ஹனிகாம்பிங் தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் ப்ரொடியூஸ்டு இன்சைடு த கேஸ்டிங்ஸ் ஆர் கால்டாஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இன்சைட் ஆஃப் த கேஸ்டிங்கில் ஹோல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹார்ட் இயர் ஆப்ஷன் பி ஷிஃப்ட் ஆப்ஷன் சி ப்ளோ ஹோல்ஸ் ஆப்ஷன் டி ஸ்வெல்ஸ் ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் ஆப்ஷன் சி ப்ளோ ஹோல்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஸோ கேவிட்டி பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கோட சர்ஃபேஸில் இருந்துதுன்னா அதுக்கு பேர் வந்து ஹனி காம்பிங் அதே கேவிட்டி வந்து உள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஹோல்ஸு அந்த ஹோல்ஸ் வந்து கேஸ்டிங்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ப்ளோ ஹோல்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த மோல்டு லீட்ஸ் டூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ மோல்டிலிருந்து மெட்டல் வந்து லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா அது வந்து எந்த டிஃபெக்டாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ரன் அவுட்டு ஆப்ஷன் பி ஹாட் இயரு ஆப்ஷன் சி ப்ளோஹோல்ஸு ஆப்ஷன் டி ஃபின்ஸ் ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் ரன் அவுட் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபிளை வீல்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்டு பை யூசிங் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ ஃபிளை வீல்ஸ்லாம் எந்த காஸ்டிங் மெத்தடில் மேலுஃபேக்சரிங் பண்ணுவாங்கன்னு கேட்டுருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ கிராவிட்டி டை கேஸ்டிங் ஆப்ஷன் பி சென்ட்ரிஃபிக்கல் கேஸ்டிங் ஆப்ஷன் சி இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் ஆப்ஷன் டி ப்ரஷர் டை கேஸ்டிங் ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் ஆப்ஷன் பி சென்ட்ரிஃபிகல் கேஸ்டிங் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர் அதாவது ஹாலோவாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த சென்ட்ரிஃபிக்கல் கேஸ்டிங்கில் நம்ம என்ன பண்ணலாம்னா மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் So, सो इत ना पाक्राक लास्ट कोस्स्टिनना ज्वेलरी आर्माफेक्चर बूसिंगी कॉआन ए ग्राविटी डे कैस्टिंग आप्शन बी सेन्ट्रिफिकल कैस्टिंग ऑप्शन सी इन्वेस्टमेंट कैस्टिंग ऑप्शन डी ப்ரெஷர் டை கேஸ்டிங் ஸோ இந்த நாலு கேஸ்டிங் மெத்தடில் ஆப்ஷன்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் தான் சரியான ஆன்சர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்கில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் டிஃபெக்ட் வந்து ரொம்ப 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 கம்மியான அளவில் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்கில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க